டான் தமிழொழியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள் வணக்கம் நேர்களே இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் உங்கள் இல்லத்திரைகளில் உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி புலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நன்மைகரமான சந்தோஷமான எல்லா வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாங்கள் நுழைக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சிக்கு முன்பதாக இன்றைய ந சிந்தனை பகுதியிலே நீங்கள் செய்கிற எந்த விடயமாக இருந்தாலும் சரி அது சிறிய விடயமாக இருந்தாலும் சரி பெரிய விடயமாக இருந்தாலும் சரி அதில் ஒரு தெளிவோடு அதில் ஒரு துணிவோடு நாங்கள் செய்கிற பொழுது அந்த செயல் நிச்சயம் வெற்றி பெறும் இப்போ ஒரு பெரிய செயலை செய்கிற பொழுதுதான் நிச்சயமாக நாங்கள் அதை ஒரு நேர்த்தியாக சரியாக செய்ய வேண்டும் என்பதற்கப்பால் சிறிய சிறிய விடயங்களை நாங்கள் செய்ய விளைகிற பொழுதும் அந்த செயல்களை நாங்கள் நேர்த்தி புரளாமல் செய்கிற பொழுது நிச்சயமாக எங்களுடைய குணம் அல்லது இயல்பு அங்கு எடுத்து எம்பப்படுகிறது அதேவேளை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் பெரிய ஒரு செயலை செய்வதற்கான ஒரு அனுபவத்தை நாங்கள் வாரான சிறு சிறு விடயங்களில் கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் முடியுமாகவே நேர்த்தி என் இன்றைய நமது சிந்தனையாக இருக்கிறது இந்த உங்களுக்காக விளங்கியது பத்திரிகைகளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதான முக்கிய செய்திகளை நாங்கள் நினைக்க முடியும் யாழ் நாட்டில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளிலே ஈழ நாடு தினக்குரல் உதயன் வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் இன்று கரங்களே முதலில் அனைத்து பத்திரிகைகளிலும் என்ன தலைப்பு செய்தி இடப்பட்டிருக்கிறது வித்தியாசமாக அதாவது நேற்று நாடாளுமன்றத்திலே இந்த வருடத்திற்கான நாடாளுமன்ற அமர்வுகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன ஜனாதிபதியினுடைய அக்ராசன உரை என்பது இடம்பெற்றது இந்த வருடத்திலே அந்த அக்ராசன உரையிலே ஜனாதிபதி பல விடயங்களை தெரிவித்திருந்தார் வடக்கு கிழக்கு பிரதிநிதிகள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களின் அல்லது அபிவிருத்தி களங்களில் அரசாங்கம் கவலம் செலுத்துகிற பொழுது அதற்கு ஒத்துழைப்பு வழங்க முன்வர வேண்டும் என்றவாறு பல்வேறு விடயங்களை அவர் அந்த அக்ராசன உரையிலே பதிவு செய்திருந்த விலை அதன் பின்னதாக அதாவது நாடாளுமன்ற முதல் முதல் வருடத்திற்கான இந்த வருடத்திற்கான முதல் நாடாளுமன்ற அமர்வு ஜனாதிபதியினுடைய அந்த சம்பிரதாயபூர்வ அக்ராசன உரையை முடிந்த பின்னர் சம்பிரதாய பூர்வமாக ஒரு தேநீர் விருந்து பிரசாரம் நடக்கும் அந்த விருந்துபசாரத்திலே நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை பகிஷ்கரித்திருந்தனர் என்கிற செய்திகள் நேற்று டான்ஸ் செய்திகளிலே நாங்கள் பரவலாக பார்க்க முடிந்தது நாடாளிய ரீதியிலே நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பல்ல தமிழ் பேசுகிற கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுக்க கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டிருந்த வரைப்பு நேற்று இந்திய தூதுவரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிற விடயம் கூட இடம்பெற்றிருக்கிறது வர பலதரப்பட்ட செய்திகள் இருக்கின்றன இதேவேளை ஜனாதிபதியினுடைய அக்ராசன உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் தமது கருத்துக்களை பதிவு செய்ததை கூட டான்ஸ் செய்திகளில் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இன்று பத்திரிகைகளில் அந்த விடயங்கள் உள்ளடக்கி என்ன விடயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பார்க்கலாம் முதலில் ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை எடுத்துக் கொள்ளலாமா இந்திய பிரதமருக்கான கடிதம் தூதுவரிடம் நேற்று கையளிப்பு தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் கூட்டாக அளித்தனர் என்றவாறு அந்த பிரதான தலைப்பு செய்தி ஒரு ஒளிப்படத்தை தாங்கி இருக்கிறது அந்த தலைப்பு செய்தியின் விரிவாக்கத்திற்கு செல்ல முன்னர் வலம்புரி பத்திரிகை கூறுகிறது வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசின் வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் நானையிலவே கூறிய அந்த இரண்டு செய்திகளும் பிரதானமாக இருக்கின்றன இங்கே உதயன் பத்திரிகையை பார்க்கலாம் கொள்கை விளக்க உரையில் தமிழர்களுக்கான தீர்வை மறந்தார் கோதாபய அரசியல் தீர்வு பற்றி கமுக்கம் தமிழ் தரப்புகள் கடும் அதிருப்தி அதாவது அபிவிருத்தியை பற்றி பேசியிருக்கிறார் அரசியல் தீர்வுகள் அல்லது அரசியல் அபிலாஷைகள் குறித்து அவர் எதுவுமே குறிப்பிடவில்லை என்பதால் தமிழ் தரப்புகள் கடும் அதிருப்தி அடைந்திருக்கின்றன ஆகவே அதற்கு தலைப்பிட்டிருக்கிறது உதயன் அரசியல் தீர்வு பற்றி கமுக்கம் தமிழ் தரப்புகள் கடும் அதிருப்தி என்று காணப்படுகிறது அந்த செய்தி இதேவேளை தினக்குரல் பத்திரிகை என்ன கூறுகிறது அந்த கொள்கை விளக்க உரை அக்ராசன உரையை தாங்கியிருக்கிறது நாடு எதிர்நோக்கியுள்ள சவால்களில் இருந்து வெற்றி பெற அனைவரது ஆதரவை கோருகிறார் ஜனாதிபதி வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தமிழ் எம்பிக்களின் ஒத்துழைப்பையும் கோருகிறார் என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண முடிகிறது முதலாவதாக நாங்கள் ஈழ நாடு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியின் விரிவாக்கத்திற்கு செல்லலாம் இந்திய பிரதமருக்கான கடிதம் தூதுவரிடம் நேற்று கையளிப்பு தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் கூட்டாக அளித்தனர் என்கிற அந்த செய்தியின் விரிவாக்கம் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்குமாறு கோரி இந்திய பிரதமருக்கு வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் எழுதிய கடிதம் நேற்று இந்திய தூதுவரிடம் கையளிக்கப்பட்டது நேற்று மாலை ஐந்து மணிக்கு இந்திய தூதுவர் கோபால் பாக்லேயை தமிழ் கட்சிகளுடைய தலைவர்கள் சந்தித்த போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் இந்திய பிரதமருக்கான கடிதத்தை கையளித்தார் டெலோ கட்சியின் ஏற்பாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த கடிதத்தை இரா சம்பந்தன் தூதுவரிடம் கையளித்த போது தமிழ் அரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான க வி விக்னேஸ்வரன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் அதாவது புலட்டினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி சித்தார்தன் இபிஆர்எல் எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூட்டமைப்பின் எம் ஏ சுமந்திரன் எம்பி மற்றும் டெலுவட்சியின் பேச்சாளர் கே சுரேந்திரன் ஆகியோரும் உடன் இருந்தார்கள் அதாவது இராசா மந்தன் மாவே சேனாதிராசாம் கவி விக்னேஸ்வரன் மற்றும் இங்கே செல்வம் அடைகல்நாதன் சித்தார்தன் தவிர சுமந்திரன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதேவேளை சுரேந்திரன் என்பவர் வந்து டெலோ கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் ஆகியோரும் அந்த கூட்டத்தில் கலந்திருந்தனர் கையளிக்கப்பட்ட கடிதத்தில் இன பிரச்சினைக்கான தற்காலிக தீர்வாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த பதி ஆறாவது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்தவும் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் வழங்குமாறும் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக கூட்டு சமஷ்டியை ஏற்படுத்த உதவுமாறும் இந்திய பிரதமரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இந்திய பிரதமரை கோருவதற்காக செலோ கட்சியின் அழைப்பின் பேரில் முதலாவது கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நவம்பர் இரண்டாம் தேதி இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் மலேக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மனோ கணேசன் எம்பியின் கட்சியும் முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ரவ் கக்கீவின் கட்சியும் பங்கேற்றன இதை தொடர்ந்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கொழும்பில் கூடிய தமிழ் பேசும் கட்சிகளின் பொது ஆவணத்தை தயாரித்தன இந்த ஆவணத்தில் அனைத்து கட்சிகளும் முதலில் கையொப்பமிட இணங்கின எனினும் பின்னர் மலேக் முஸ்லிம் கட்சிகள் கையொப்பமிட பின்னடித்த நிலையில் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் மட்டும் கையொப்பமிடுவது என முடிவானது இவ்வாறு அந்த கடிதத்தில் கையொப்பமிட்ட கட்சிகளின் தலைவர்களை நேற்றிய தூதரை சந்தித்த கடிதத்தை கையளித்தனர் இதைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் பேச்சில் ஈடுபட்ட நிலையில் பேசப்பட்ட விடயங்கள் குறித்து எதுவும் உடனடியாக தெரிய வரவில்லை என்று பதி ஆஹ் மூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த பதினாறாவது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த அரசாங்கத்திற்கு அழுத்தம் வழங்குமாறும் இன பிரச்சனைக்கு தீர்வாக கூட்டு சமஷ்டியை ஏற்படுத்த உதவுமாறும் இந்திய பிரதமரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வரைவில் என்கிற விடயத்தை அந்த செய்தி தாங்கி இருக்கிறது குறிப்பாக தமிழ் மக்கள் தரப்பில் இருந்து படிப்படியான அரசியல் நகர்வுகளின் போது என்ன மாதிரியான விடயங்கள் அதாவது தமிழ் மக்களினுடைய தே தேசிய பிரச்சனை அல்லது இன பிரச்சனைக்கான ஒரு தீர்வு தீர்வு புள்ளியை இதுவரை எட்டுவிடாத நிலையில் அவர்கள் எப்படியான ஒரு அணுகுமுறையை கையாள வேண்டும் என்பது தொடர்பாக தமிழ் பேசுகிற கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த விடயத்தை பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தவும் முழுமையாக நடைமுறைப்படுத்த பதினாறாவது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த தமிழ் மக்களினுடைய இன பிரச்சனைக்காக அந்த சமஷ்டி முறையை கையாளாத முன்வைக்கிறது தொடர்பான அந்த வரைவை குறிப்பாக கூட்டு சமஷ்டியை ஏற்படுத்த உதவுமாறும் இந்திய பிரதமரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வரைவிலே அது தொடர்பிலே அவர்கள் நேற்றைய தினம் தமிழ் பேசுகிற கட்சிகள் என்பதற்கப்பால் கணேசன் தமிழ் முற்போக்கு கூட்டணி கணேசன் தலைவராக இருக்கிறார் அந்த கூட்டணி கட்சிகள் சாமஷ்டி என்கிற விவகாரம் வருகிற பொழுது அதிலிருந்து பின்னடித்து விட்டன முஸ்லீம் தரப்புகளும் அதில் கையொப்பமிடவில்லை இருந்தாலும் கூட வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய தமிழ் கட்சிகள் தமிழ் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் இங்கு கையொப்பமிட்டிருக்கிறார்கள் ஒளிப்படத்திலே இராஸ் சம்பந்தன் கவி விக்னேஸ்வரன் எம்ஏ சுமந்திரன் மற்றும் மாவை சேனாதிராசா செல்வம் அடைக்கலநாதன் டி சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் இங்கே உடன் இருக்கிறார்கள் இந்திய தூதுவர் கோபால் பேக்லேயிடம் அந்த கடிதம் அந்த வரைவு கையளிக்கப்படுகிறது இப்படியான ஒரு காட்சியை இன்றைய ஒளிப்படம் தாங்கியிருக்கிறது அதேவேளை இந்த சித்தார்த்தன் எம்பி ஒரு கருத்து ஒன்று தெரிவித்திருக்கிறார் இந்தியாவை நாங்களே பயன்படுத்துகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்திய பிரதமருக்கான கடிதத்தின் மூலம் இந்தியாவை நாங்களே பயன்படுத்தி தீர்வை அடையவே முயல்கிறோம் என்று புலட்டின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினருமான டி சித்தார்த்தன் தெரிவித்திருக்கிறார் என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண முடிகிறது இந்தியாவை நாங்களே பயன்படுத்துகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை டேன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சிக்கு அளித்த நேர்காணலில் அவர் இவ்வாறு கூறினார் ராஜபக்ஷ அரசாங்கத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதற்காக இந்திய தமிழ் அரசியலை கையாளும் பூகோள அரசு இந்தியா தமிழ் அரசியலை கையாளும் பூகோள அரசியலின்படி சீனாவின் வருகை அரசியலுக்கு ஏற்றபடி சீனாவின் வருகை சீன தூதுவரின் வடக்கு வருகை பூகோள அரசியல் நெருக்கடி என்பவற்றால் எப்போதும் இலங்கையை தன் பிடிக்குள் வைத்திருப்பதற்காக இந்தியா பதிமூன்று குறித்து பேசுகிறதா அல்லது அதற்காகத்தான் தமிழ் தலைவர்கள் வைத்திருக்கிறார்களா தலைவர்களை வைத்திருக்கிறார்களா என்று ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுள்ளது என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த சித்தார்த்தன் எம்பி இதை மரபக்கமாகவும் பார்க்கலாம் அல்லவா இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய முருகன் நிலை சீனா இங்கு வந்துள்ள நிலைமை என இந்த நிலைமைகளில் இந்தியாவை இந்தியாவை பாவிக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ் தலைவர்கள் நானோ செல்வமோ விக்னேஸ்வரன் ஐயாவோ மற்ற தலைவர்களோ யோசித்திருக்கலாம் அல்லவா பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை இல்லாத செய்ய வேண்டும் என்ற நிலையும் இலங்கையில் வருகிறது புதிய அரசமைப்பு பற்றி அரசாங்கம் சிந்தித்து வருகிறது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் இருந்தால் இச்சட்டம் இருந்தால் மட்டுமே இந்தியாவை எதிர்காலத்திலும் தலையிட முடியும் இந்தியா எதிர்காலத்திலும் இங்கு தலையிட முடியும் இதன் மூலமே தமிழர்கள் இறுதி தீர்வை அடையவும் முடியும் புதிய அரசமைப்பு வந்தால் இந்தியா அதன் பின்பு தலையீடு செய்ய முடியாது இருக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் என்கிற அந்த செய்தி குறிப்பு குறிப்பாக இந்தியாவை நாங்களே பயன்படுத்துகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இப்படியான ஒரு கள நிலவரங்களின் பின்னணியில் இந்தியாவை நாங்கள் பயன்படுத்த தனித்திருக்கிறோம் சீனாவினுடைய சீன விழிவகார அமைச்சரனுடைய இலங்கை வருகை சீனா தூதுவரனுடைய இலங்கைக்கான சீன தூதுவரிடைய வடக்கு வருகை போன்ற விவகாரங்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் இந்தியாவை நாங்களே பயன்படுத்துகிறோம் என்று அவர் கூறியிருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தியை தொடர்ந்து அதாவது நான் நினைக்கிற ஒரு உபதலைப்பு செய்தியாக இங்கு காணப்படுகிறது இதுகளை நாடு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ள முடியும் வலம்புரி வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசின் வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கொள்கை விளக்கு உரையில் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ குறிப்பிட்டிருந்த விடயங்களை இன்றைய வலம்புரி முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது வடக்கு கிழக்கில் படையினர் வசம் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் முன்னாள் புலி புலி உறுப்பினர்களை சட்ட ரீதியாக விடுவிக்க நடவடிக்கை பயங்கரவாத தடை சட்டத்தில் காலத்திற்கு ஏற்ப மாற்றங்கள் செய்யப்படும் இவ்வாறாக அந்த செய்தி ஜனாதிபதியின் உரை விரிகிறது அரசின் வேலை திட்டங்களுக்கு வந்து அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார் அது தொடர்பான செய்தியின் விரிவாக்கத்திற்கு செல்லலாம் ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் இரண்டாவது கூட்டத்தொடரை ஆரம்பித்து தமது கொள்கை விளக்க உரையை நிகழ்த்திய போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டார் தமது ஆட்சி காலத்தில் மனித உரிமை மீறல்களவையும் இடம்பெறுவதற்கு இடமளிக்கவில்லை என்றும் அவ்வாறான விடயங்களுக்கு இனியும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி கோடாபாய ராஜபக்ஷ தமது கொள்கை விளக்கோரியில் தெரிவித்தார் அதாவது அவர் குறிப்பிடுகிற விடயம் என்னவென்றால் தமது ஆட்சி காலத்தில் மனித உரிமை மீறல்களவையும் இடம்பெறுவதற்கு இடமளிக்கவில்லை அவ்வாறான விடயங்களுக்கு இனியும் இடமளிக்கப் போவதில்லை இவ்வாறு ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் தாம் பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலப்பகுதியில் வடக்கு கிழக்கில் பாதுகாப்பு தரப்பினரால் கைப்பற்றப்பட்ட காணிகளில் தொன்னூறு சதவீதமானவை விடுவிக்கப்பட்டதாகவும் இன்னும் விடுவிக்கப்படாத காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என்றும் கூறினார் முன்னாள் விடுதலை புலிகளின் போராளிகளை சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு அமைய விடுவிக்க கடந்த காலங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது எதிர்காலத்திலும் அவ்வாறான பலரை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதாவது நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் பயங்கரவாத தடை சட்ட காலத்திற்கு ஏற்ற மாற்றங்களை செய்வதற்கு பயங்கரவாத தடை சட்டத்திலே காலத்திற்கு ஏற்ற மாற்றங்களை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் வடக்கு கிழக்கு மக்கள் பிரதிநிதிகள் தங்களது அரசியல் நிலைப்பாடுகளை தற்காலிகமாக வேணும் வைத்து ஒதுக்கி வைத்து அந்த பிரதேச மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கோரினார் என்று அந்த செய்திக்குறிப்பை காணுகிறார் அதே வேளை இது பிரதான தலைப்புச் செய்தி நாங்கள் தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய ஒரு வித்தியாசமான தலைப்பட்டு இருக்கிறது உதயன் உண்மையில் அது அரசியல் தீர்வு குறித்து ஜனாதிபதி இது பேசாத விவகாரம் தொடர்பில் பதிவாகி இருக்கிறது ஜனாதிபதியினுடைய கொள்கை விளக்க உரையே அது அதாவது கொள்கை விளக்க உரையில் தமிழர்களுக்கான தீர்வை மறந்தார் கோதாபேய அரசியல் தீர்வு பற்றி கமுக்கம் தமிழ் தரப்புகள் கடும் அதிருப்தி என்று அது காணப்படுகிறது ஜனாதிபதி கோதாபே ராஜபக்ஷ நாடாளுமன்றில் நேற்று ஆற்றிய கொள்கை விளக்க உரையில் தமிழ் மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாகவோ தீர்வு நோக்கி ராஜபக்ஷ அரசின் நகர்வு தொடர்பாகவோ ஜனாதிபதி கோதாபே ராஜபக்ஷ எதுவும் குறிப்பிடாதவை தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றவாறு அந்த செய்தி விரிகிறது அதாவது பல விடயங்கள் அதாவது மனித உரிமை மூறப்படவில்லை என்கிற அவர் கூறுகிற விடயம் அரசியல் கைதிகள் அரசியலை கைவிடுங்கள் என்கிற விடயத்தை தான் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது காணி விடுவிப்பு என்கிற விவகாரத்தை ஏற்கனவே பார்த்தாயிற்று மேலும் இங்கே பார்த்தால் நீண்ட காலமாக தடுப்பில் இருந்த புலிகள் அமைப்பின் செயற்பாட்டாளர்கள் சிலருக்கு மன்னிப்பு வழங்கி அவர்களை விடுவிக்க நான் நடவடிக்கை எடுத்தேன் பயங்கரவாத தடைச் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கு நாம் தயார் தேசிய பாதுகாப்பு இறையாண்மைக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அதேவேளை சர்வதேச சமூகத்தால் முன்வைக்கப்படும் பரிந்துரைகளுக்கு சாதகமான பிரதிபலிப்பையும் வெளிப்படுத்த தயாராகவே இருக்கிறோம் போரால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களுக்கு எல்லாவற்றையும் விட பொருளாதார பாதுகாப்பு முக்கியமானது அரசியல் கொள்கை நிலைப்பாடுகளை தற்காலிகமாக வேணும் ஒதுக்கி வைத்து அரசியல் கொள்கை நிலைப்பாடுகளை தற்காலிகமாக வேணும் ஒதுக்கி வைத்து அதாவது உங்கள் பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு அரசால் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்று வடக்கு கிழக்கு மக்கள் பிரதிநிதித்துவ மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இப்படியாக அவர் தன்னுடைய கொள்கையில் விளக்க உரையிலே குறிப்பிட்ட ஜனாதிபதி கோட்டாவை ராஜபக்ஷ மனித உரிமைகள் மீறப்படவில்லை நாட்டிலே இனியும் மீறப்பட இடம் அளிக்காது என்கிற விவகாரத்தை பதிவு செய்திருந்த வேளை விடுவிக்கப்படாத ஒரு சில காணிகள் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார் அதேவேளை இந்த புதிதாக உதயன் பதிவு செய்திருக்கிறது இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாகவோ புதிய அரசமைப்பு உருவாக்கம் தொடர்பாகவோ தீர்வு தொடர்பான பேச்சு தொடர்பாகவோ ஜனாதிபதி கோதா பய ராஜபக்ஷ தனது உரையில் எதுவும் குறிப்பிடவில்லை இது தமிழ் தரப்புகளின் கடு அதிருப்தியை இந்த விவகாரம் ஏற்படுத்தி இருக்கிறது என்றவாறு அந்த பிரதான தலைப்புச் செய்தி உதயன் பத்திரிகை தாங்கி இருக்கிறது கொள்கை விளக்க உரையில் தமிழர்களுக்கான தீர்வை மறந்தார் கோதபைய அரசியல் தீர்வு பற்றி கமுக்கம் தமிழ் தரப்புகள் கடும் அதிருப்தி என்று தலைப்பட்டு காணப்படுகிறது அதே நாங்கள் இலவே பார்த்த நாடு எதிர்நோக்கியுள்ள சவால்களில் இருந்து வெற்றி பெற அனைவரது ஆதரவை கோருகிறார் ஜனாதிபதி வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு தமிழ் எம்பிக்களின் ஒத்துழைப்பையும் கோருகிறார் என்று பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இதேவேளை அருகிலேயே சில செய்திகள் இங்கே ஜனாதிபதியின் மிக மோசமான உரை சுமந்திரன் எம்பி கூறுகிறார் என்று ஒரு செய்தி ஒன்று இன்றைய தினக்குறல் முன்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது ஜனாதிபதியினால் நிகழ்த்தப்பட்ட அரசாங்க கொள்கை விளக்க உரை எந்தவித தெளிவு மற்றது என்றும் இதனை தாம் மிகவும் மோசமான உரையாகவே பார்ப்பதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் இரண்டாவது கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி உரையாற்றிய போது பல்வேறு விடயங்களை விளக்குறையிலே பல்வேறு விடயங்கள் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு தமிழ் தமிழ அரசியல் பிரதிநிதிகள் களம் கொடுக்க வேண்டும் சில அரசியல் விடயங்களை கைவிட்டு இந்த விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் போன்ற விடயங்களை அவர் பதிவு செய்திருந்தார் இந்நிலையில் அவர் எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ சுமந்திரன் தினக்குரலுக்கு கருத்து தெரிவிக்கும் போது கூறிய விடையே மிக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி எந்த பிரச்சனையும் இல்லாத சுபீட்சமாக இருக்கும் வேறு ஏதோ நாட்டை பற்றி பேசியது போன்றே இருந்தது அது இலங்கையை பற்றிய ஊரே போன்றே தெரியவில்லை இதேவேளை தமிழ் தேசிய பிரச்சனைகள் தொடர்பாகவோ அதனை முக்கிய பிரச்சனையாகவோ ஒரு வார்த்தை எனும் அவர் குறிப்பிடவில்லை அத்துடன் வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்காலிகமாக என்றாலும் தமது கொள்கைகளை ஒரு புறத்தில் வைத்துவிட்டு மக்களுக்கு சேவையாற்ற வர வேண்டும் என்றும் கூறினார் ஆனால் மக்களின் ஆணையே எங்களின் கொள்கையாக இருக்கிறது அந்த கொள்கைக்கு மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கொள்கைகளை ஒரு பக்கமாக வைக்குமாறு கோருவது மக்களின் ஆணையை புறந்தள்ளும் விடயமாகவே அமையும் இவ்வாறு மக்கள் ஆணையை புறந்தள்ளி வைத்துவிட்டு வருமாறு அவர் கூறுவது ஏன் என எங்களுக்கு புரியவில்லை இதனால் ஜனாதிபதியின் உரையில் எவ்வித தெளிவும் இல்லை எனவே இதனை மிகவும் மோசமான உரையாக பார்க்கிறோம் கொள்கை பிரகடனமாக அவர் செய்தது எந்த விதத்திலும் பொருத்தமில்லாததாகவே உள்ளது இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற வார அந்த செய்தி தினக்குறள் பத்திரிகையின் பிரதான தலைப்பை ஒட்டிய அல்லது அது தொடர்புட அதனுடன் தொடர்புடைய ஒரு பொருத்தமான செய்தியாக தினக்குறளின் முற்பக்கத்தில் விரிவதை அவதானிக்க முடிகிறது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய வர்த்தக விளம்பர அடிவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் சந்திக்கிறேன் விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் சந்தித்திருக்கிறோம் இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ச்சியாக ஈழ நாடு பத்திரிகையில் முக்கிய முன்பக்கத்து செய்திகளை நினைத்துக் கொள்ளலாம் வடக்கு கிழக்கில் இராணுவம் வைத்துள்ள அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் பாராளுமன்றில் நேற்று ஜனாதிபதி உறுதி என்கிற செய்தி அதாவது கட்டம் கட்டமாக வெவ்வேறு விடயங்களை ஒவ்வொரு பத்திரிகைகளும் தலைப்பட்டு பிரசுரித்திருக்கின்றன தமிழ் மக்கள் அபிவிரு தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்கு களம் கொடுத்து சில நாட்களாக சில இந்த அரசியல் விடயங்களை கைவிட்டு அல்லது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அபிவிருத்திக்கு களம் கொடுக்க வேண்டும் இலங்கையிலே மனித உரிமை மீறல்கள் இடம்பெறவில்லை இனிமேலும் அது அனுமதிக்க முடியாது வடக்கு கிழக்கிலே ராணுவம் வைத்துள்ள ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சுவீகரித்தல்ல கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் இவ்வாறு பல விடயங்களை ஜனாதிபதி நேற்று தனது கொள்கை பிரகடன உரையிலே தெரிவித்திருக்கிறார் ஆக்ராசன் உரையிலே தெரிவித்திருக்கிறார் அதாவது இப்படியான ஒரு நிலையில் அனைத்து பத்திரிகைகளிலும் ஒவ்வொரு தலைப்பிட்டு இந்த செய்திகள் வர வந்திருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது ஏனைய முக்கியமான செய்திகள் என்னென்ன செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது ஈழநாடு பத்திரிகையின் முற்பக்கத்தில் காணாமல் போனோர் பிரச்சனை ஒரு தரப்புக்கு மட்டுமானது அல்ல சகலருக்கு முடிந்தளவு நீதி வழங்க நடவடிக்கை என்கிறார் ஜனாதிபதி என்று ஒரு செய்தியையும் இன்றைய ஈழநாடு முற்பக்கத்தில் தாங்கியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த கொள்கை பிரகடன உரையில் அவர் நேற்று குறிப்பிட்டிருந்த ஒரு விடயத்தின் பகுதியே அந்த உரையும் அப்படி பிரசுரமாக இருக்கிறது ஏலவே நாங்கள் வாசி அளித்திருக்கிறோம் ஏனைய செய்திகளை பார்க்கலாம் கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று இளநாட்டின் முற்பக்கத்தில் வடக்கு கிழக்கு எம்பிக்களின் உதவி நாடும் ஜனாதிபதி நானே குறிப்பிட்டதை போல கட் இங்கே பிரித்து பிரித்து அந்த செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன இப்படியான செய்திகளுக்கு மத்தியிலே ஜனாதிபதியின் உரை ஏமாற்றம் தேநீர் விருந்து உபசாரத்தை புறக்கணித்த கூட்டமைப்பு என்ற தலைப்பில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம் இங்கே ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ஷவினால் வழங்கப்பட்ட சம்பிரதாயபூர்வமான தேநீர் விருந்துபசார நிகழ்வை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் நேற்று பாராளுமன்றில் இடம்பெற்றிருந்த ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரையில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்கிற விடயத்தை காரணம் காட்டி அவர்கள் இந்த தேநீர் விருந்துபசாரத்தை மறுத்திருக்கிறார்கள் அத்தோடு தற்போது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான தீர்வு குறித்து எந்த அறிவிப்பையும் ஜனாதிபதி நேற்று வெளியிட்டிருக்கவில்லை இந்நிலையில் ஜனாதிபதியின் உரை முடிந்த பின்னரிடம் பெற்ற தேநீர் விருந்துபசார நிகழ்வை கூட்டமைப்பு புறக்கணித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார் என்றவாறு அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய முக்கிய செய்திகள் இங்கே பார்க்கலாம் மின் தடை தொடரும் இலங்கையில் தொடர்ந்து மின்தடை ஏற்பட்டு வரும் நிலையில் மின் உற்பத்தியை மேற்கொள்ள போதுமான எண்ணெய் வளம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் இலங்கை மின்சார சபைக்குரிய இந்த மின்வள கனிய வள தாபனமும் எண்ணெய் வழங்க மறத்திருக்கிறது மின்சார சபைக்குரிய கனியவள கூட்டு தாபனமும் எண்ணெய் வழங்க மறத்திருக்கிறது இந்திய எண்ணெய் கூட்டுத்தாபனத்துடன் மின்சக்தி வளத்துறை அமைச்சு பேச்சு நடாத்தியது நடாத்தியது எனினும் மின்சார சபை முன்வைத்த கோரிக்கை இலங்கை மற்றும் இந்திய எண்ணெய் கூட்டுத்தாபனம் மறுத்துள்ளது இந்நிலையில் எண்ணெய் பெற்றுக்கொள்வது தொடர்பாக மத்திய வங்கியுடன் பேச்சு நடாத்தப்படுவதாக அமைச்சர் காமினி லோககே தெரிவித்துள்ளார் என்றவாறு மின் தடை தொடரும் என்று அந்த செய்தியை காண்கிறோம் ஏனைய செய்திகள் மினி சூறாவளியால் பத்தொன்பது குடும்பங்கள் பாதிப்பு வடபராட்சி கரணவாய் பிரதேசத்தை நேற்று மினி சூறாவளி தாக்கியதில் பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியையும் இன்று ஏழு நாடு தாங்கியிருக்கிறது நேற்று மதியம் பன்னிரண்டு மணி வரையான நிலவரம் தொடர்பில் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் வடமராட்சி கருணவாய் பிரதேசத்திலே மினி சூறாவளியால் பத்தொன்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவதை அவதானிக்க முடிகிறது இதேவேளை இரா சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் இங்கே ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்கிறார் கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது என்று இளநாட்டின் முன்பக்கத்தில் கோட்டாபேவன் உரை வெறும் குப்பையே கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் என்கிற தலைப்பில் அந்த செய்தி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் கொள்கை விளக்க உரை வெறும் குப்பை அதில் ஒன்றுமே இல்லை இதை அப்படியே போய் ஜனாதிபதியிடம் கூறுங்கள் என்று ஜனாதிபதியின் சகோதரரும் அமைச்சருமான பெஷில் ராஜபக்ஷவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார் என எம்ஏ சுமந்திரன் கூறியிருக்கிறார் அதாவது அந்த உரையில் எந்த விடயங்களும் இல்லை இதை அப்படியே ஜனாதிபதிக்கு கூறுங்கள் அது அது வந்து இந்த நாட்டினுடைய மிக முக்கியமாக இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக கூட காணப்படவில்லை என்றுவாறு அவர் கூறிப்பட்டு இருக்கிறார் அதாவது பாராளுமன்றத்தில் புதிய ஆண்டுக்கான கூட்டத்தொடரை நேற்று ஜனாதிபதி கோட்டபே ராஜபக்ஷ கொள்கை விளக்க உரையுடன் ஆரம்பித்து வைத்தார் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் சுமந்திரன் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதியின் பேச்சை செவி மடுத்த கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அதையொட்டி இன்று பெரும் கோபம் கொண்டார் பேச்சு முடிந்த முடிந்த கையோடே எழுந்து பாராளுமன்றில் பகிரங்கமாக தாம் எதிர்ப்பை பதிவு செய்யவர் விரும்பினார் அதற்காக எழுந்தார் எனினும் யோசித்தவர் பாராளுமன்ற சம்பிரதாயங்களை மீறி நடக்கக்கூடாது என்பதற்காக அப்படி கருத்து தெரிவிப்பதை தவிர்த்து கொண்டார் ஆனால் பாராளுமன்றை விட்டு வெளியே வரும்போது லொபியில் தமக்கு முன்னால் எதிர்ப்பட்ட நிதியமைச்சர் பெஷல் ராஜபக்ஷவிடம் தமது கோபத்தை சம்மந்தனைய காட்டினார் ஜனாதிபதியின் இந்த பேச்சு பெறும் குப்பை உருப்படியாக இதில் எதுவும் இல்லை இதை போய் அவரிடம் சொல்லுங்கள் நான் தேநீர் உபசாரத்திற்கு வரவில்லை வந்தால் இதை நானே அவருக்கு நேரடியாக கூற வேண்டியிருக்கும் அப்படி வேண்டாம் என்பதற்காகத்தான் தேநீர் உபசாரத்தையே தவிர்த்து கொண்டிருக்கிறேன் இந்த பேச்சு வரும் குப்பை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நான் கூறினேன் என்பதை அவரிடம் போய் சொல்லுங்கள் எங்களுடைய நாட்டின் தேசிய பிரச்சனை குறித்து ஏதும் இந்த பேச்சில் சொல்லப்படவில்லை இந்த பிரச்சினை தீர்க்கப்படாது விட்டால் உங்களுக்கு எதுவும் சரிப்பட்டு வராது உருப்படவே மாட்டீர்கள் என்பதை அவரிடம் போய் சொல்லுங்கள் என்று சம்பந்தனையா சீற்றத்துடன் சொன்னார் இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்க அந்த பெசல் ராஜபக்ஷ விடயத்தை சமாளித்து தேங்க்யூ தேங்க்யூ என்று கூறி அங்கிருந்து அகன்று சென்றார் என்று சுமந்திரன் கூறினார் என்று காணப்படுகிறது அது கோட்டபாயவின் உரை வரும் குப்பையை கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் என்கிற தலைப்பில் அந்த செய்தியை காண்கிறோம் அதாவது வந்து இந்த அக்ராசன உரை முடிந்த பின்னர் தொடர்ச்சியாக தேநீர் விருந்து உபசாரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களால் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்தது அங்கு அவர்கள் செல்லாமல் விட்டதற்கு அந்த கொள்கை விளக்கு உரையில் கொள்கை பிரகடன உரையில் எந்த வித அர்த்தமோ அல்லது மிக முக்கியமான இன பிரச்சனைக்கான தேர்வு திட்டங்களும் எதுவும் இல்லை என்கிற விடயம் அங்கு பிரதானமான ஒரு பொருளாக காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது அது அதற்காக இரா சம்பந்தன் நேற்று நிதியமைச்சர் பெஸ்ட் ராஜபக்ஷவிடம் இந்த விடயம் தொடர்பில்லை தெளிவுபடுத்தி இதுதான் நாங்கள் தேநீர் விருந்து உபசாரத்திற்கு வரவில்லை இன்னென்ன விடயங்கள் அதில் தவறிருக்கிறது என்று பதிவு செய்ததாக கோட்டபயவின் உரை வரும் குப்பையை கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் என்று தலைப்பிலான அந்த செய்தி காணப்படுகிறது அதேவேளை இங்கு ஒரு முக்கிய செய்தி முற்பக்கத்தில் அதற்கு முன்னதாக ஒரு ஒளிப்படம் தைப்பூச நன்னாள் நேற்று இரவு இனவில் கந்தசுவாமி ஆலயத்தில் உலக பெருமஞ்ச திருவிழா இடம்பெற்ற போது என்று எடுக்கப்பட்ட ஒரு ஒளிப்படம் மிக அழகாக அந்த காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது தைப்பூச என் மஞ்சத்தில் உலா வந்து இனவில் கந்தசுவாமி என்றவாறு அதை காணவர் காணப்படுவதை மஞ்ச திருவிழாவின் ஒளிப்படத்தில் பார்க்கிறோம் அருகில் ஏனைய செய்திகள் நீங்கள் பார்க்கலாம் இலங்கைக்கு இந்தியா ஐம்பது கோடி டொலர் எல்லை சலுகை கடனும் இலங்கையும் என்று ஒரு தலைப்பிட்டு பேச முடிகிற அளவிற்கு நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது இலங்கைக்கு இந்தியா புதிதாக மேலும் ஐநூறு மில்லியன் டாலர் கடன் எல்லையை எல்லை சலுகையை வழங்கியுள்ளது இந்திய தூதரகத்தின் ஊடக அறிக்கை ஒன்றில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக வெளிவகார அமைச்சர் ஜி எல் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார் ஏற்கனவே நிதியமைச்சர் பெஷல் ராஜபக்ஷவிற்கும் இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சின் போது பேசப்பட்ட விடயங்களும் இதன்போது குறிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி இலங்கைக்கு இந்தியா ஐம்பது கோடி டொலர் வழங்கவிருப்பதாக காணப்படுவதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் இதற்கு முன்னர் தொள்ளாயிரம் மில்லியன் டொலர் நிதி பரிமாற்ற வசதியை இந்தியா வழங்கியிருந்தது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் இருதரப்பு பொருளாதார வர்த்தக தொடர்புகள் பாரிய பங்களிப்பாக இந்த சலுகைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது என்று அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண்கிறோம் அதேவேளை ஈழநாட்டு பத்திரிகையின் பிற்பக்கத்திலே கிளிநொச்சி நூலகத்திற்கு நேற்று அடிக்கல் நாட்டப்பட்ட செய்தி கிளிநொச்சி பொது நூலகத்திற்கு நேற்று அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது பதினொன்று முப்பது மணியளவில் கரைச்சி பிரதேச சபையால் புதிதாக அந்த நூலகம் நிர்மாணிக்கப்பட இருக்கிறது கிளிநொச்சி நகரின் ஏவி வீதியிலே இந்த நூலகம் அமையப்பெறவிருக்கிறது இந்த நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்விலே யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் ராம் ரமேஷ் பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றவாறு அது தொடர்பான ஒளிப்படம் ஒன்றோடு அந்த ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகள் காணப்படுகின்றன தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகை வேறு எவ்வாறான செய்திகளை தாங்கி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் ஏலவே பார்த்த செய்திகள் கோதாவின் உரை மீது இருநாள் விவாதம் என்கிற செய்தி புதிதாக இருக்கிறது ஜனாதிபதி கோதபய ராஜபக்ஷவின் கொள்கை விளக்கு உரை மீது நாடாளுமன்றில் இன்றும் நாளையும் விவாதம் இடம்பெறவிருக்கிறது ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் இரண்டாவது கூட்டத்தொடர் நேற்று சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய ஜனாதிபதி அங்கு பல விடயங்களை பதிவு செய்திருந்தார் இந்நிலையில் இன்றும் நாளையும் அந்த விவாதம் இடம்பெறவிருக்கிறது அந்த விவாதத்திலே இந்த விடயங்கள் ஆலா ஆராயப்பட இருக்கின்றன இவ்வாறான ஒரு செய்தியை என்று காண்கிறோம் கூத்தாவின் உரை மீது இருநாள் விவாதம் என்ற தலைப்பட்டு அந்த செய்தி குறிப்பை தாங்கியிருக்கிறது இன்றைய உதயன் குறிப்பாக தனது கொள்கை விளக்க உரையை ஜனாதிபதி நிகழ்த்தி முடிந்த பின்னர் நாடாளுமன்றம் இன்று பிற்பகல் ஒரு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றம் என்று சபாநாயகரமாக திஜாபா பிவாரதி தினத்தலைமையில் கூடும் ஆரம்பகட்ட சபை நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதம் ஆரம்பமாகும் ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரையை மையப்படுத்தி குறித்த ஒத்திவைப்பு வேலை அணியினால் முன்வைக்கப்படவுள்ளது நாளையும் விவாதம் இடம்பெறும் என்று தலைப்பெற்ற அந்த செய்தி கோத்தாவின் உரை மீது இருநாள் விவாதம் என்று தலைப்பட்டு காணப்படுகிறது உங்களுக்கு தெரியும் கோதபய ராஜபக்ஷே நேற்று கொள்கை பிரகடன உரையிலே பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருந்தாலும் அதற்கு பல தரப்பு எதிர்ப்புகள் தெரிவித்து வருகின்றன நாட்டில் நான் இப்போது பாரிய பொருளாதார சரிவை எதிர்நோக்கி இருக்கிறது இந்த பொருளாதார சரிவை மீள நிமிர்த்தி எழுப்புவதற்கு அல்லது நிலைநிறுத்துவதற்கான சரியான கொள்கை திட்டங்கள் இந்த கொள்கை பிரகடன உரையிலே முன்வைக்கப்படவில்லை என்கிற விவகாரம் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்டங்கள் தொடர்களுக்கு ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இல்லையின் கீழ் என்கிற நிலவரங்களும் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது இவ்வாறான நிலையில் பலரும் எதிர்ப்புக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் எதிர் அணியினரால் இந்த இருநாள் விவாதத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இன்றும் நாடாளுமன்றம் பிற்பகல் ஒரு மணிக்கு கூடிய பின்னர் சம்பிரதாயபூர்வமாக அதன் ஆரம்பகட்ட பணிகள் நிறைவடைந்த பின்னர் தொடர்ந்து இந்த விவாதம் ஆரம்பமாகும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது மேலும் ஏலவே பார்த்திருந்த செய்திகள் தீர்வை வலியுறுத்தும் ஆவணம் மோடிக்கு நேற்று கையளித்தன தமிழ் கட்சிகள் என்கிற செய்தி பார்த்திருக்கிறோம் நெருக்கடியை தீர்க்க இந்தியா கொடுக்கிறது கடன் என்றவாறு அந்த கடன் என்கிற எழுத்தை ஒரு பெரிய ஒரு அதாவது வந்து எழுத்து அச்சு கோர்க்கு கோர்க்கிற பொழுது அச்சு கோர்க்க செல்லப்படுகிற பொழுது அதை ஒரு பெரிய ஃபொண்ட் என்று சொல்வார்கள் வர கடன் என்பதை மட்டும் வியப்பு குறியோடு உதயின் முற்பக்கத்தில் தந்திருக்கிறது அதே வழி சம்பந்தர் நேற்று நாடாளுமன்றிலே பேசல் ராஜபக்ஷவிடம் தெரிவித்த வெறும் குப்பை உரை ஜனாதிபதியனுடைய உரை என்ற பேச்சை அல்லது அந்த துணிப்பட வெறும் குப்பை என்று தலைப்பட்டு ஒரு செய்தி இதை தவிர மேலும் சில செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கலாம் எரிபொருள் இல்லை மின்வெட்டு அபாயம் என்ற செய்தியும் பார்த்தாயிற்று தீர்வை வலியுறுத்தும் ஆவணம் மோடிக்கு நேற்று கையளித்தன தமிழ் கட்சிகள் பார்த்திருக்கிறோம் இனி இனிய செய்திகளை பார்க்கலாம் கோதாபே அரசு தோற்றுவிட்டதும் மைத்திரி தெரிவிப்பு அணி என்கிற ஒரு செய்தியை இன்றைய முற்பக்கத்தில் உதயன் தாங்கியிருக்கிறது அதாவது வந்து ஜனாதிபதி கோதாபே ராஜபக்ஷ தலைமையிலான அரசு தோல்வியடைந்து விட்டது அரசின் முக்கியஸ்தர்களின் உரைகள் அவ்வாறுதான் அமைந்து கொண்டிருக்கின்றன அவர் வெளியிட்டு முக்கியஸ்தர்களின் உரைகள் வெளியிட்டு வரும் கருத்துக்கள் அதை பறை சாற்றுகின்றன இவ்வாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனை நேற்று தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் இது இவ்விடயம் சம்பந்தமாக தெரிவிக்கையில் ஜனாதிபதி ஒரு வழியிலும் பிரதமர் இன்னொரு வழியிலும் அமைச்சர்கள் வேறொரு வழியிலும் பயணித்தால் தத்தளித்துக் கொண்டிருக்கும் அரசை எப்படி நிமித்துவது அரசை வீட்டுக்கு அனுப்புவது எமது நோக்கமல்ல எனினும் இக்கட்டான இந்த நிலையில் தீர்க்கமான முடிவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எடுக்க வேண்டியுள்ளது வாக்குறுதிகளை நிறைவேற்றிய தீர்வோம் என்று ஆட்சிக்கு வந்து இரண்டு வருடங்கள் அஹ் நிறைவடைந்த பின்னரும் அரசின் தலைமை கூறுவது ஆணை வழங்கிய மக்களை தொடர்ந்தும் ஏமாற்றம் செயலாகும் என்று கோட்டாபய ராஜபக்சனுடைய அரசு தோற்றுவிட்டதாக குறிப்பிட்டு இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி வந்து மைத்ரி பாலசிறிசேன முன்னாள் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவரை மேற்கோள் காட்டி வெளியாகி இருக்கிறது அதை தவிர அதனோடு தொடர்பு விட்ட மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம் இங்கே இனக்குரலின் முற்பக்கத்தில் இங்கே ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு மைத்ரி தயாஸ்ரீ தெரிவிப்பு என்கிற செய்தி இங்கே கோத்தபாய அரசு கோற்று விட்டது என்று மைத்திரி தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியை உதயன் முற்பக்கத்தில் பிரசுரித்திருக்கக்கூடிய அதே வேளை பத்திரிகையின் முற்பக்கத்தில் தலைப்போடு ஒரு செய்தியை காண்கிறோம் ஜனாதிபதியினால் மேற்கொள்ளப்பட்ட அரச கொள்கை விளக்க உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள வேலை திட்டங்களை செயற்படுத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவோம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்திருக்கிறது பாராளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி ஆற்றிய கொள்கை விளக்க உரை தொடர்பில் கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்கிற அந்த விடயத்தை ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு தாங்கள் வழங்குவோம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசென தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதியின் உரையில் கடந்த காலங்களில் அரசாங்கம் முன்னெடுத்த வேலை திட்டங்கள் தொடர்பிலும் எதிர்காலத்தில் முன்னெடுக்கவுள்ள வேலை திட்டங்கள் தொடர்பிலும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு என்ன விசேட பிரச்சனைகள் இல்லை என்றார் இதேவேளை கட்சியின் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான தயாஸ்ரீ ஜெயசேகர கருத்து தெரிவிக்கையில் யதார்த்தமாக தற்போது முகம் கொடுத்துள்ள பிரச்சனைகள் தொடர்பில் குறிப்பிட வேண்டிய சகலதையும் ஜனாதிபதி தமது உரையில் குறிப்பிட்டார் அவ்வாறாயினும் பாரிய சவால்களை அவர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் எதிர்வரும் மூன்று வருடங்கள் நாட்டுக்கு பெரும் சவால்கள் உள்ளன அதே போன்று நாடு என்ற ரீதியில் சிந்தித்து செயற்பட வேண்டிய தருணம் இது என நாம் அனைத்து நாட்டு மக்களிடமும் கேட்டுக்கொள்கிறோம் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய பலம் நமக்கு தேவை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற வகையில் ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது அதற்கு நாம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த செய்தியை இங்கே காண்கிறோம் ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக தினக்குரல் முற்பக்கத்தில் பதிவு செய்து இருக்கிறது இது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனேவை மேற்கோள் காட்டிய செய்தியாக காணப்படுகிறது நிகழ்ச்சியில் சிறிய ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் இணைந்து கொள்ளலாம் சிறிய விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொண்டு மீள இணைந்திருக்கிறோம் ஒன்றிய பத்திரிகைகளோடு தொடர்ந்து பார்க்கலாம் வலம்புரியின் முற்பக்கத்தில் மற்றும் ஒரு செய்தி அரசு தோல்வியடைந்து விட்டது பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார் அமைச்சர் மஹிந்து அமரவீர அதாவது வந்து அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டது என்பதை பகிரங்கமாகவே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கிறார் அத்துடன் அரசின் தோல்விக்கான காரணத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அமெரிக்க டொலருக்கு நிகரான ரூபாவின் பெருமதி தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதாகவும் இந்த நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் என்றும் அரசு தோல்வியடைந்து இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த நிலைமையை கட்டுப்பாட கட்டுப்படுத்த அரசாங்கம் தவறு இருக்கிறதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் ரூபாவின் பெருமதி வீழ்ச்சி மற்றும் டொலர் பற்றாக்குறை என பல நெருக்கடிகளுக்கு காரணம் என சுட்டிக்காட்டிய அமைச்சர் என்ன சொன்னாலும் இந்த நெருக்கடியை போக்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த விவகாரம் ஒரு செய்தியாக காணப்படுவதை உங்களுக்கு நான் தெரிவிக்க அதே விலை இவர் அரசுக்குள்ளேயே இருந்து கொண்டும் அரசை சாடி இருக்கக்கூடிய ஒருவர் அமைச்சரமாக இந்த அமரவில் இப்போது இதற்கு முன்னதாக அரசை சாடிய குற்றச்சாட்டில் அவர் அந்தந்த அமைச்சு பதவி அவரிடமிருந்து எடுக்கப்பட்ட நிலையில் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுசில் பிரேமஜயந்தன் பார்க்கலாம் அவர் நேற்றைய தினம் அந்த நாடாளுமன்ற அமர்வில் அவருக்கான ஆசனம் எங்கு வழங்கப்பட்டது உதயனின் முற்பக்கத்தில் அந்த செய்தி காணப்படுகிறது கடைசியில் சுசில் என்று தலைப்பு காணப்படுகிறது அரசை விமர்சித்தமைக்காக ராஜாங்கவச்சு பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் நீக்கப்பட்டிருந்தார் சுசில் அந்த இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தின் பின்வரிசை ஆசனத்திற்காக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் ஆசனத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் அவர் எழுபத்து ஓராவது ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் ராஜாங்க அமைச்சர் பதவி வகித்தபோது அவருக்கு முப்பத்தி ஓராவது ஆசனம் வழங்கப்பட்டிருந்தது சுசில் பிரேமச்சந்த் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை மட்டும் வகிப்பதால் அவருக்கு பின்வரிசை ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை பதவி நீக்கப்பட்டுள்ள சுசில் பிரேமஜேந்தா புதிய அரசியல் கூட்டணி ஒன்றை உருவாக்கும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்காவின் முயற்சிகளுக்கு ஆதரவு அளித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது என்ற அந்த தலைப்பு சுசில் பிரேமஜேந்தாவிற்கு வழங்கப்பட்டிருந்த ஆசனம் பின்னால் வழங்கப்பட்டிருந்தது அது எழுபத்தி ஓராவது ஆசனத்தில் இருந்தார் முன்னதாக அவர் முப்பத்தி ஓராவது ஆசனத்தில் இருந்தார் அவர் அரசை விமர்சித்த குற்றச்சாட்டுக்காக அவருடைய பதவி பறைக்கப்பட்டிருந்தது இப்போது மஹிந்த அமரவீரர் என்னதான் சொன்னாலும் அரசு தோல்வியடைந்து விட்டது இந்த ரூபாவின் பெருமதி தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது இந்த நிலைமையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற விவகாரத்தை நேரடியாக சாடியிருப்பதை அவதானிக்க முடிகிறது இது வலம்புரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் இங்கே தொடர்ந்து பார்க்க முடியும் கிணற்றில் தவறி விழுந்து பதினாறு வயது சிறுமி உயிரிழப்பு ஆட்டிற்கு குழை ஆட்டிக்கு சென்ற போது கரணவாயில் பரிதாப கரமான இப்படி ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆட்டிற்கு குழை குழைவிட்டச் சென்ற சிறுமி ஒருவர் கிணற்றில் தவறி விழுந்து பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார் கரணவாய் அண்ணா சிலை அடிப்பகுதியிலே நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது மாலை ஆறு அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது சம்பவத்தில் அதே இடத்தைச் சேர்ந்த ஜெகன் கஜனிகா பதினாறு வயதுடையவர் உயிரிழந்திருக்கிறார் வீட்டில் வளர்க்கப்படும் ஆட்டிற்கு குழை வெட்ட சென்ற சிறுமி அவர் கிணற்றுக்கட்டில் ஏறி நின்று குழை வெட்டிய போது தவறை கிணற்றுக்குள் விழுந்திருக்கிறார் இதனையடுத்து அவர் மீட்கப்பட்ட பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தியை இன்றைய வலம்புரி பத்திரிகை முற்பக்கத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய அதே வேளை தொடர்ந்து பார்த்தோமாக இருந்தால் ஜனாதிபதியின் உரை ஏமாற்றம் தேநீர் விருந்தை புறக்கணித்த கூட்டம் என்ற செய்தி பார்த்திருக்கிறோம் அரசியல் தீர்வை பேச அழைப்பார் என எதிர்பார்த்தேன் கோட்டா உரை தொடர்பில் மெனோ என்ற செய்தியையும் காண்கிறோம் அதாவது வந்து இந்த செய்தி ஏலவே பார்த்த செய்திகளை தவிர்த்து அரசியல் தீர்வை பேச அழைப்பார் என்று எதிர்பார்த்தேன் கோட்டா உரை தொடர்பில் மெனோ தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சாடலை பார்க்கிறோம் இங்கே அதன் விரிவாக்கத்தையும் பார்த்து விடலாம் அரசியல் தீர்விற்கான பேச்சுவார்த்தை நடாத்த தான் தயார் என்ற ஒரு நிலைப்பாட்டை ஜனாதிபதி கோடாபே ராஜபக்ஷ தன் கொள்கை உரையில் அறிவிப்பார் என்று கடந்த சில நாட்களாக ஒரு சில ஆங்கில தமிழ் சிங்கள ஊடகங்களிலும் ஒரு சில தமிழ் அரசியல் தரப்புகளாலும் வெளியிடப்பட்ட ஊகங்கள் நீட்டிய செய்தியோடு பொய்யாகி போயிருக்கின்ற விடயத்தை இங்கே பதிவு செய்ய திருக்கிறார் மனோ கணேசன் போயிட்டு பொய்த்து போயின இன்று ஜனாதிபதி கோட் நே இன்று என்றால் நேற்று ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அடுத்த மூன்று வருடங்களுக்கான தனது அரசாங்கத்தின் கொள்கை நோக்கை விளக்கி நாடாளுமன்றில் ஆற்றிய நீண்ட உரையின் தேசிய இனப்பிரச்சனையை பொருளாதார பிரச்சனையாக மட்டுமே பார்க்கும் தனது கொள்கை மாறவில்லை என்பதை தெளிவாக கூடிட்டு காட்டியிருக்கிறார் ஜனாதிபதி ஜனாதிபதி இனப்பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தை கூறாமல் கடலுக்கு அடியில் அமைக்க திட்டமிடும் டிஜிட்டல் தொழில்நுட்ப கேபிள்களை பற்றி அதிகம் பேசினார் உங்கள் இனப்பிரச்சனையை இனப்பிரச்சனையையும் அங்கே கடலுக்கு அடியில் புதைக்கப் போகிறாரோ என அவ்வளே என்னுடன் உரையாடிய முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கேலியாக தெரிவித்தார் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் கூறினார் என்று தலைப்பிட்டு கிணற்றில் தவறி விழுந்து அதாவது அரசு அடைந்து விட்டது என்கிற செய்திகளுக்கு மேலே அரசியல் தீர்வை பேச அழைப்பார் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது என்று தலைப்பிட்டு வலம்புரியின் முற்பக்கத்தில் அந்த செய்தியை காண்கிறோம் அருகில் கொரோனா பலி எண்ணிக்கை பதிமூன்றாக காணப்படுவதாக ஒரு செய்தி எனவே ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு நாட்களும் இந்த தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன நேற்று முன்தினம் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கையை நேற்றைய தினம் அரசாங்கம் அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்கப்பட்ட அந்த சுகாதார தரப்பினருடைய எண்ணிக்கையின்படி நேற்று முன்தினம் கொரோனா பலி எண்ணிக்கை பதிமூன்றாக காணப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் நாங்கள் ஏனைய பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கக்கூடிய முக்கிய முற்பக்கத்து செய்திகளில் இங்கு மூங்கிலாறு சிறுமி கொலை சந்தேக நபர்களுக்கு மறியல் என்கிற ஒரு செய்தியை இன்றைய உதயன் தாங்கி இருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் மூங்கிலாற்றில் பதிமூன்று வயது சிறுமியினுடைய சடலமாக அவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சிறுமியின் தாய் தந்தை சகோதரி என்றவாறு அந்த செய்தி விரிகிறது சகோதரியின் கணவன் மற்றும் மைத்துணன் ஆகியோரின் விளக்கமறியல்கள் விளக்கமறியல் வரும் முதலாம் திகதி வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு நேற்று நீதிமன்றில் நீதிவான் நீதிபதி அதாவது முல்லைத்தீவை நீதுவான் நீதிமன்றத்தின் நீதிபதி டி சரவணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது விளக்கமறியலை நீடித்து நீதிமன்று உத்தரவிட்டிருக்கிறது கடந்த பதிமூன்றாம் திகதி காணாமல் போயிருந்த சிறுமி கடந்த பதினெட்டாம் திகதி வீட்டிலிருந்து சுமார் நானூறு மீட்டர் தொலைவில் உள்ள காணியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் அவரது உயிரிழப்பிற்கு புறப்பொறுப்பில் ஏற்பட்ட காயமே காரணம் என்பதும் சிறுமி கர்ப்பமாக இருந்தார் என்பதும் உடற்கூற்று பரிசோதனையில் தெரிய வந்தது சிறுமிக்கு சட்டவிரோத கருக்கலைப்பு செய்ய முயற்சிக்கப்பட்ட போது சிறுமி உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வரும் புதுக்குடியிருப்பு போலீசார் சிறுமியின் தாய் தந்தை சகோதரி ஆகியோரின் கணவன் மற்றும் மைத்துனன் ஆகியோரை கைது செய்தனர் அவர்கள் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்றவாறு அந்த செய்திக்குறிப்பை நாங்கள் இங்கே காண்கிறோம் அந்த மூங்கிலாறு சிறுமி மரணம் தொடர்பாக பல்வேறு விவகாரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போது அவருடைய குடும்பத்தினர் அங்கு குடும்பத்தினரே ஒட்டுமொத்தமாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்க முடிகிறது இவ்வாறாக காணப்படும் ஒரு செய்தி இனி உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்திலிருந்து பிற்பக்கத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது சவால்களை எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயார் என்று திசு அத்தநாயகவை மேற்கோள் காட்டி ஒரு செய்தியை பெரிய அளவில் பிரசுரித்திருக்கிறது இன்றைய உதயன் தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரலின் முற்பக்கத்து செய்திகளின் முக்கிய செய்திகளை நினைக்க முடியும் இங்கே பார்த்து இதுவரை நாங்கள் பார்த்து வாசித்தளிக்காத செய்திகளாக காணப்படுகிற செய்தி இலங்கை கோரிக்கை ஐஓசி நிராகரித்தது என்கிற செய்தி காணப்படுகிறது இலங்கை மின்சார சபைக்கு மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் விநியோகம் தொடர்பில் மின்சக்தி அமைச்சு விடுத்துள்ள கோரிக்கையை லங்கா இந்தியன் எரிபொருள் கூட்டத்தாபனம் ஐஓசி நிராகரித்துள்ளதாக அமைச்சர் காமினி லோககே தெரிவித்திருக்கிறார் தற்போது கூடுதல் எரிபொருள் தமது கையிருப்பில் இல்லை என்று அந்த நிறுவனம் கூறியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் தடையற்ற மின்சார விநியோகத்தை பேணுவதற்கு எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கான கூறுகள் தொடர்பில் நேற்று மின்சக்தி அமைச்சு மற்றும் இந்திய எரிபொருள் அதிகாரிகளுக்கு இடையில் இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் காண முடிகிறது அது இலங்கைக்கு இலங்கையின் கோரிக்கை ஐயோசி நிராகரித்தது என்று தலைப்பட்டு காணப்படுகிறது அதேவேளை தைப்பூச திருநாளான நேற்று இரவு உலக பெருமஞ்சம் அன்று போற்றப்படுகிற வரலாற்று சிறப்பு மிக்க இணுவில் காந்த சுவாமி ஆலயத்தினுடைய மஞ்சத் திருவிழா இடம்பெற்ற எடுக்கப்பட்ட ஒளிப்படங்கள் மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை இங்கே காண்கிறோம் ஏனைய முக்கிய செய்திகளாக நாங்கள் இதுவரும் இதுவரையும் வாசித்தறியாத செய்திகள் என்றால் வடக்கு கிழக்கில் கப்பல் விமான போக்குவரத்து சூரிய சக்தி திட்டங்களை மேம்படுத்த ஆர்வம் அபிவிருத்தி திட்ட முன்மொழிவுகளை கோருகிறது இந்தியா என்றவாறு ஒரு செய்தியை இன்று தினக்குறல் முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாண அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதில் இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து விமான சேவைகளை ஆரம்பித்தல் காங்கேசுந்துறை துறைமு துறைமுக புனரமைப்பு உள்ளிட்ட கப்பல் சேவைகள் சூரிய சக்தி திட்டங்களை மேம்படுத்துகிற நடவடிக்கைகள் அந்த விடயங்களிலே இந்தியா அதிக அக்கறை கொண்டிருப்பதாகவும் இது தொடர்பான திட்ட முன்மொழிவுகளை தயாரித்து வழங்குமாறும் இந்திய தரப்பினர் இலங்கையிடம் இந்த விடயத்தின் போது கோரியிருக்கிற செய்தியை இன்றைய தினக்குற தாங்கியிருக்கிறது இதேவேளை பிரதமர் தலைமையில் ஆளும் கட்சி கூட்டம் அனைவரும் பங்கேற்றனர் என்ற ஒரு தலைப்பில் ஒரு ஒளிப்படத்தோடு ஒரு செய்தி ஜனாதிபதியால் நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்ட கொள்கை பிரகடனம் தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு விலை விவாதம் தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் ஆளும் கட்சி குழு ஒன்று கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அதில் அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள் என்றவாறு அந்த செய்தியை அந்த கட்சி ஆளும் கட்சியிலே அங்கத்துவம் வைக்கக்கூடிய அந்த கூட்டணிகள் அங்கத்துவம் வைக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகள் அந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் கூட அந்த கூட்டத்தில் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள் என்கிற விவகாரத்தை என்கிற செய்தியை தகவலை இன்றைய தினக்குரல் முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறோம் இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருந்த முக்கிய முற்பக்கத்து செய்திகள் மாத்திரமல்ல பிற்பக்கத்து செய்திகள் செலவற்றையும் மிக முக்கியமான செய்திகளை உங்களுக்காக நாங்கள் வழங்கியிருக்கிறோம் இத்துடன் இன்றைய பத்திரிகைகளின் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது மீண்டும் நாளைய தினம் இன்றைய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து உரைபெறுவது அன்புடன் மாலினி அஜந்தன் நன்றி நேர்களே மிழலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் பக்கத்தை லைக் செய்யுங்கள்